கோவை மாவட்டம் இடிகரை பேரூராட்சி 14வது வார்டில் ராம்பிரசாத் பாரடைஸ் மற்றும் முகில்ஸ் ப்ளூமோன் என்கே குடியிருப்பு பகுதியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக விளையாட்டு பூங்கா, உடற்பயிற்சி கூடம், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறந்து வைக்கப்பட்டது. கோவை மாவட்டம் இடிகரை பேரூராட்சி 14வது வார்டில் செங்காலிப்பாளையம் ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி சாலையில் முகில்ஸ் ப்ளூமோ என்கிளேவ் மற்றும் ராம்பிரசாத் பாரடைஸ் அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ளது. இந்த குடியிருப்பு வளாகத்தில் நில உரிமையாளர் ரமாகாந்தன், சாந்தாமணி ரமாகாந்தன் ஆகியோரின் பங்களிப்பில் பிரபோதர் அஃப்கான் பில்டர்ஸ் ராஜேஸ்வரி அசோசியேட் நிறுவனங்களின் மூலமாக பூங்கா, உடற்பயிற்சி கூடம் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. இதனை குடியிருப்பு மக்களுக்கு திமுக ஒன்றிய செயலாளர் எஸ் பி சுரேஷ்குமார், இடிகரை பேரூராட்சி தலைவர் என் ஜனார்தனன் ஆகியோர் தலைமையில் கவுன்சிலர் வத்சலா தேவி ஜெயபிரகாஷ் முன்னிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. அப்பகுதி குடியிருப்பு வாசிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்ததற்கு அனைவரும் பாராட்டுகளை தெரிவித்தனர். முன்னதாக செங்காலிப்பாளையம் அங்கன்வாடிக்கு தேவையான உபகரணங்களை முரளி கிருஷ்ணா, திவ்யா தேவி அவர்களால் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அடிப்படை வசதிக்கான கோரிக்கை மனுக்களை அளித்தனர். மனுவின் மீது நடவடிக்கை எடுத்து உடனடியாக பூர்த்தி செய்யப்படும் என இடிகரை பேரூராட்சி தலைவர் ஜனார்தனன் அவர்கள் உறுதியளித்தார். இந்நிகழ்வில் துணைத் தலைவர் சேகர் கற்பகம், குப்புராஜ் மற்றும் மாவட்ட உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.